எல்லாருக்கும் இந்த மூன்றாவது கண் இருக்கு. நம்ம ஏன் வந்துட்டு இந்த கண்ணை வந்துட்டு துறக்கலைன்னு சொன்னால், இந்த நம்ம இந்த கீழே இருக்கிற ரெண்டு கண்ணும் அதான் மாயன்னு சொல்லுது. இந்த மாயை வந்துட்டு என்ன செய்யுது, அடையணும். மாயையை நம்ம அடக்கினால் மட்டும்தான் இந்த கண்ணு துறக்கும். இந்த சந்திரன் சூரியன் என்ற ரெண்டு மாயை கிடக்குது, இந்த மாயை என்ன செய்யணும், அடைக்கணும். அதுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. நம்ம எல்லாமே பார்த்து ஆஹா அது கொள்ளாமே இது கொள்ளாமே அப்படி நம்ம என்ன செய்யறோம், ஓரோ விஷயங்கள்லாம் ஆஸ்வதிச்சுட்டே இருக்கணும். அப்போ அந்த சுகம் அனுபவிச்சுட்டே இருக்கு, சுகம் துக்கம் எல்லாம் இதில் வரும். அப்போ அதில் இருந்து நம்ம மனம் என்ன செய்யும், சஞ்சலமாக. அந்த சஞ்சலமாகும் போது என்ன ஆகும், நம்ம வந்துட்டு இந்த மாய கடந்து ஓடிட்டு தான் கிடக்கும். இந்த கண்ணை துறக்கணும் செய்யாது. நான் இந்த கண்ணை துறக்கணுமா இருந்தால் என்ன செய்யணும், கண்ணை நிச்சலமாக்கணும். இந்த ஊனக்கண்ணை என்ன செய்யணும், சலிக்காமக்கணும். இப்படி இப்படி அதை என்ன ஆடிட்டே இருக்க கண்ணை என்ன செய்யணும், சிமிட்டாமல் இருக்கணும். அதனால் சலிக்காமல் சலனம் சொன்னால் என்ன, அதை வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கணும், சிமிட்டாமல் இருக்கணும். அதுதான் அந்த யதார்த்த சித்தனை எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஆள் சித்தனா யோகியானியில் எப்படி தெரியுன்னா, அவன் எப்படியே இருப்பான். அவனுக்கு கண்ணு அடையும் செய்யாது, துறக்கும் செய்யாது. அல்லாதவங்களும் என்ன செய்யும், இப்படி எப்படி அடைஞ்சிட்டு இருக்கு, ஓரோ தாட்ஸ் வந்து பெய்தே இருக்கிறாங்க. பெண்களுக்கு தான் கண் என்ன செய்யும், கூடுதலாக அடையும் துறக்கும். எதுனால எதுனால தாட்ஸ் கூடுதல், அதனால் அவங்களுக்கு கண்ணை என்ன டக்கு டக்கு டக்குன்னு அடைச்சிட்டு இருக்கு. அதனால தான் அந்த பொம்பளெல்லாம் என்ன சொன்னாங்க, சஞ்சலாட்சின்னு சொன்னாங்க. சஞ்சலாட்சின்னு சொன்னால் என்ன, ஏன் வந்துட்டு பார்வதிக்கு மீனாட்சின்னு பேர் போட்டா, கண்ணு இல்லை அது ஒன்றும் இல்லை. மீனுக்கு கண் என்னன்னா மீ கண் அடையாது. கூர்மை பார்வையோடு கூடியவள், அதனால தான் அவளுக்கு மீனாட்சின்னு பேர் போட்டது. அப்போ மீனாட்சியாக இருந்தால் அவளுக்கு யோகி, புரியுதா? அப்போ அவங்கள்ட கண் எப்படி இருக்கும், கூர்மையாக இருக்கு, இப்போ அடைஞ்சிட்டே இருக்க. இப்போ அடையுமாயிருந்தால் சஞ்சலமாயிட்டே இருக்கு. அப்போ அதனால் நம்ம என்ன செய்யணும், யோகா செய்யும்போது கண்ணை மேக்சிமம் அடக்காமல் என்ன செய்யணும், திறந்தே யோகா செய்யணும்.